நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த பதிவில் வரலட்சுமி தினமான இன்று செல்வம் பெருக நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன, அதே போல வரலட்சுமி நோன்பு முடிந்து சுமங்கலி பெண்களுக்கு நாம் எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றிய முக்கியமான சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த பதிவு பதிவுக்கேற்ற பாடலோட ஆரம்பமாகுது. जय लक्ष्मी माता मैया जय लक्ष्मी माता. வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் பூஜைக்கு தேவையான எல்லா பொருள்களையும் முந்தைய தினங்கள்லேயே வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் பூஜையான இன்று வெள்ளிக்கிழமையில் இந்த சில பொருளை வந்து வாங்குவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து அளப்பரியது. அப்படி வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய மங்கள பொருள்களை வரலட்சுமி நோம்பான இன்று வாங்கி வச்சுக்கிட்டால் செல்வமானது மென்மேலும் பெருகும் அப்படின்றது ஐதீகமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. எனவே பூஜைக்குரிய எல்லா பொருளையும் முந்தைய நாட்களில் நீங்கள் வாங்கி வைத்திருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட பொருள்களை மட்டும் இன்றைய தினத்தில் வாங்குங்க. அது என்னென்ன பொருள்கள் அப்படின்றத பற்றி தான் இதில் வந்து நான் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். பூஜைக்குரிய மங்கள பொருள்கள் நிறைய தேவைப்படும் அப்படின்றதால அதை முன்கூட்டியே வாங்கி வைத்து கொள்வதில் தவறு எதுவுமே வந்து கிடையாது. ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த சில பொருளை உங்கள் தேவைக்கு ஒன்றிரண்டு வாங்கி வைத்துக்கிறங்க. அதில் முதலாவதாக இருப்பது அரிசி. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது வீட்டில் வந்து அரிசி வாங்குவது மிகவுமே வந்து சிறப்பு. பூஜைக்கு கட்டாயமாக பச்சரிசியை வந்து பயன்படுத்துங்க. பூஜையில் இருக்கும் அரிசியை கலசத்துடன் பூஜை முடிந்ததுமே நீங்கள் வாங்கி வந்த அரிசி பானையில் இறக்கி வைக்கணும். மகாலட்சுமி அன்னபூர்ணியோடு இணைகிற பொழுது தனத்துக்கும் தானியத்துக்கும் என்றென்றும் குறைவில்லாத வரம் கிட்டும். எனவே அரிசி பானையில் கலசத்தை இறக்கி வச்சதுக்கப்புறம் கலசத்தை வந்து அதுக்கப்புறமா வந்து கலைப்பாங்க. கலசத்தில் தண்ணீரை ஊற்றி வைப்பவர்கள் அதில் தங்கம் வெள்ளி நவரத்தினம் இந்த பொருள்களையும் போடுவது வந்து வழக்கம். உங்கள்கிட்ட இருக்கும் சின்ன மோதிரமோ அல்லது மூக்குத்தியோ எதுவாக இருந்தாலும் மகாலட்சுமி பூஜையின் பொழுது அதை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு கலசத்தில் வந்து போட்டுக்கிறங்க. தாம்பலம் கொடுக்குறப்போ குண்டு மஞ்சள் வைத்து கொடுப்பது மிகவுமே வந்து நல்லது. எனவே மஞ்சள் தூளை வாங்கி கொடுக்காமல் குண்டு மஞ்சளை வந்து கொடுங்க. அடுத்ததாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள்களில் குங்குமம், சந்தனம் மற்றும் மஞ்சள் கயிறு இந்த நாளில் வாங்குவது மிகவுமே வந்து சிறப்பு. அதே போல் பச்சை கற்பூரம் பணத்தை இருக்கும் அற்புத ஆற்றல் படைத்தது. எனவே பச்சை கற்பூரத்தையும் இன்றைய நாளில் வாங்கி வைங்க. பூஜை முடிந்ததும் அதை வந்து துண்டுகளாக்கி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு வைங்க. இதனால் செல்வமானது மென்மேலும் பெருகும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாக வந்துட்டு இருக்குது. கல்லுப்பு மற்றும் பெரிய நெல்லிக்காய் இந்த இரண்டிலுமே மகாலட்சுமி பூரணமாக வாசம் செய்கிறார். குபேரனுக்கு துன்பம் வரும்பொழுது நெல்லி மரத்தை வந்து வளர்க்க சொல்லி இழந்த நாடு நகரத்தை எல்லாம் திரும்ப பெற்று கொடுத்தார் நாராயணன். எனவே அன்றைய நாளில் நெல்லிக்காய், கல்லுப்பு இதை வாங்குவதும் மிகவும் சிறப்பு. அதாவது வரலட்சுமி தினமான இன்று நீங்கள் நெல்லிக்காய், கல்லுப்பு வாங்கி வந்தாலும் அதுவும் மிகவும் சிறப்பை தரும். தாம்பலம் கொடுக்க ரவிக்கி துணி வாங்குறப்போ மஞ்சள் துணி ஒன்றையும் வாங்கிக்கிறங்க. வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோம்பு நாளில் மஞ்சள் துணி வாங்கி அம்மனுக்கோ அல்லது பூஜை அறைக்கோ பயன்படுத்தி கொள்ளுவது மிகவுமே வந்து விசேஷமானது. அதே போல் புதிதாக சங்கு வைத்து வழிபட நினைப்பவர்கள் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு சங்கு வாங்கலாம். சங்கு வழிபாட்டை முறையாக கடைபிடிக்கணும். எனவே உங்களால் முறையான பூஜைகள் செய்து அனுஷ்டிக்க முடியும் அப்படின்னா இந்த நோன்பு தினத்தில் சங்கு வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்வது ரொம்பவே வந்து நல்லது. மேலும் தாம்பூலம் வைத்து கொடுக்குறப்போ சிறிய கண்ணாடி ஒன்றை வைத்து கொடுப்பது மிகவும் விசேஷம். இந்த கண்ணாடியையும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பது மிகவுமே வந்து சிறப்பு. எனவே மேற்கூறிய இந்த பொருள்களை எல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி வைத்து பூஜைகளை துவங்குவது மிகவும் நல்லது. அன்னை பார்வதி தேவி மகாலட்சுமியை நினைத்து முதல் முறையாக இருந்த இந்த விரதம் வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமியே தன் பக்தர்களுக்கு இந்த விரத முறையை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு எடுத்து கூறியிருக்காங்க. தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தீர்க்க ஆயுளையும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் கொடுப்பவள் தான் மகாலட்சுமி தாயார். பெரும்பாலான தென்னிந்திய மக்கள் மட்டுமல்லாமல் உலகில் இருக்கிற பல்வேறு இடங்களிலும் லக்ஷ்மி பூஜை அப்படின்னு மகாலட்சுமியை இந்த நாளில் கொண்டாடி வர்றாங்க. வரலட்சுமி பூஜை அன்னைக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து பூஜையில் வந்து கலந்துக்க செய்வாங்க. அப்படி கலந்து கொள்ளும் சுமங்கலி பெண்களுக்கு நாம் எதை கொடுத்து அனுப்பணும் எதை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் கட்டாயம் அருகில் இருக்கிற பெண்கள், உறவினர் அல்லது உங்களுக்கு தெரிந்த சுமங்கலி பெண்களை உங்கள் வீட்டுக்கு அழைத்து கண்டிப்பாக அவங்கள கொண்டாடுங்க. அப்படி நீங்கள் அழைக்கும் சுமங்கலி பெண்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கிறது ரொம்பவே வந்து அவசியம். அதாவது 3 பேர், 5 பேர் அல்லது 7, 9 இந்த எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க. அப்படி பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் உங்களையும் சேர்த்து ஒற்றைப்படையில் வந்துட்டு இருக்கணும்.
மகாலட்சுமியை வீட்டு வாசல்ல இருந்து உள்ளே கொண்டு வரும் நாளிலிருந்து முதல் 3 நாட்கள் வரைக்கும் பூஜை முறையை தவறாமல் கையாளுவது ரொம்பவே வந்து நல்லது. 3 நாள் புனர் பூஜை செய்து நீங்கள் அமைத்த அந்த அலங்காரத்தை எல்லாம் வந்து கலைக்கணும். எனவே வியாழக்கிழமை, அதாவது நேற்று நீங்கள் இந்த பூஜையை வந்து ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை வந்து கலைச்சிடுங்க. இல்லை வெள்ளிக்கிழமையான இன்று ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைகளை வந்து முடித்து பின்னர் வந்து கலைக்கலாம். இந்த பூஜைக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயமாக நீங்கள் தாம்பூலம் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி தாம்பூலம் வந்து கொடுக்குறப்போ அவருடைய கைகளால் குங்குமத்தை வாங்கி உங்களுடைய நெற்றியில் வைக்க சொல்லுங்கள். ஆனால் சுமங்கலி பெண்களை வழி அனுப்புகிறப்போ நீங்கள் அவங்களுக்கு நெற்றியில் குங்குமம் இட்டு வழி அனுப்பக்கூடாது. அதே போல் தாம்பூலத்தோட குங்குமச்சிமில் கொடுப்பது கூடுதல் சிறப்பை வந்து தரும். ரவிக்கை துணி, வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, இது கூட குங்குமச்சிமிலையும் சேர்த்து கொடுங்க. பின்னர் எப்போவுமே வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களை எதுவுமே சாப்பிடாமல் அனுப்பக்கூடாது. ஒருவேளை சாப்பாடு போட்டு அதே போல் பூஜையில் வைத்த நைவேத்திய பிரசாதத்தை கொடுத்து அவங்களுடைய வயிறு குளிர நிறைவடைய செய்யணும். நீர், மோர், பானகம், பாயசம் இதையும் நம்ம வந்து கொடுக்கலாம். அவர்கள் மனம் குளிர்ந்து நிறைவான வயிற்றோடு தான் உங்கள் வீட்டிலிருந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகணும். வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு அனைவருமே வந்து மகிழ்ச்சியோடு இருக்கணும். வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்தையும் அன்றைய நாளில் ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. பெண்கள் அனைவரும் சேர்ந்து மகாலட்சுமியை இன்முகத்தோடு வரவேற்று பூஜைகள் செய்து மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்களையும் பாடல்களையும் பாடி மகிழ்வித்து நீங்களும் மகிழ்ந்து விரதத்தை நிறைவு செய்தால் நீங்கள் கேட்ட வரமெல்லாம் கேட்டபடியே கிடைக்கும். அதுபோல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஏலக்காய் மாலை, கிராம்பு மாலை சாற்றுவது கூட கூடுதல் பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். உண்ணா நோன்பு இருக்க முடிந்தவர்கள் நோன்பு நாளான வெள்ளிக்கிழமையில் இன்று நைவேத்திய பிரசாதத்தை தவிர எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருக்கலாம். சாப்பிடாம விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான திரவ உணவுகளை எடுத்துக்கிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இது அவரவர்களோட உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தது என்பதையும் கட்டாயமாக கவனத்தில் வந்து வச்சுக்கிறோங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த வரலட்சுமி தினமான இன்று நாமும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வணங்கி அவருடைய அருளாசியை நம்ம வாழ்க்கையில் பெறுவோம் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவில் வரலட்சுமி தினமான இன்று நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன, அதே போல் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு எதை கொடுத்து அனுப்ப வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக எடுத்து கூறியிருந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம்.